Hi students, I am Vino. 11th Math Chapter 6 Exercise 6.2 12th question. Paakalam. Question enna kuduthirukanga appadina, a 150 meter long train is moving with a constant velocity of 12.5 meter per second. Ipdi vandu move aagudhunnu solli kuduthada, find the equation of the motion of the train, time taken to cross a pole, adukapra time taken to cross the bridge of length vandu 850 meter. இப்போ வந்து என்னென்னா, ஒரு ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் என்ன பண்ணுது அப்படின்னா 150 மீட்டர் வந்து என்னதுன்னா மூவ் பண்ணுது. எவ்வளோ செகண்டில் அப்படின்னா பர் செகண்ட் 12.5 மீட்டர் வந்து பர் செகண்டில் வந்து மூவ் பண்ணியிருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமு டிஸ்டன்ஸ் இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ எக்ஸ் ஆக்சஸில் வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை வந்து அஷம் பண்ணிப்போம். ஒய் ஆக்சஸில் வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கரலாம். ஓகேவா, இப்போ ட்ரெயினோட அந்த லென்த் வந்து என்ன சொல்லிட்டாங்க, லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 150 மீட்டர். ஓகேவா, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட இன்டர்செப்ட் வந்து என்ன எடுத்துக்கலான்னா நெகட்டிவில் வந்து எடுத்துக்கலாம். அப்போ நெகட்டிவில் வந்து நம்ம இன்டர்செப்ட் எடுத்தோம்னா என்னாகும், -150. ஓகேவா, இப்போ என்ன இருக்கும், இப்போ இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா 150 இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து மூவ் ஆகுது இல்லையா, மீட்டர் பர் செகண்டில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா 12.5 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இதுதான் வந்து இதுக்கான ஸ்லோப்பு. அப்போ எம் அப்படிங்கிறது 12.5. ஸோ இப்போ இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஈக்குவேஷன் என்னது, y இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி. y இஸ் ஈக்குவல் டு எம் அப்படிங்கிறது 12.5x, சி அப்படிங்கிறது 150. ஓகேவா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, செகண்ட் க்வெஸ்சன் வந்து அதை ஃபுல்லாக வந்து கிராஸ் த போல், அதை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கிராஸ் பண்ணுறதுக்குனா அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன தெரியும், 12.5x -150. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 போட்டோம்னா அது எவ்வளோ நேரம் வந்து அதை கிராஸ் பண்ண எடுத்துருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ 0 12.5x -150, அப்போ இது எங்கிட்ட கொண்டு 150 = 12.5 × x. அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12.5 = x. ஸோ மேலே கீழே என்ன பண்ணிக்கலாம், 10 வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோமா, அப்போனா சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ 1500 × 125 = x. 5 டேபிள் அடிப்போமா, 5 2 10, 5 5 25, 3 5 15, 0 0, 5 5 25, 6 5 30, 1 5 5, 1 5 5, 2 5 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குது, 12. அப்போது 12 செகண்ட்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கிராஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுதான் செகண்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைம் டேக்கன் டு கிராஸ் தி பிரிட்ஜ் ஆஃப் லென்த் வந்து 850 மீட்டர். 850 மீட்டரை அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அப்போது y அப்படிங்கிறது வந்து என்னது, 850. கொண்டு போய் சேம் இதே ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. அப்போ என்ன எழுதலாம், y இஸ் ஈக்குவல் டு 12.5x மைனஸ் வந்து 150. அப்போ 850 இஸ் ஈக்குவல் டு 12.5 × x மைனஸ் 150. இது இந்த சைட் போயிடுச்சுன்னா 850 + 150 இஸ் ஈக்குவல் டு 12.5x. ஸோ இப்போ ஆட் பண்ணோன்னா 0 10 1000 இஸ் ஈக்குவல் டு 12.5x. இது டிவைட் பண்ணோன்னா 1000 / 12.5 = x. இப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும், 10000 / 125 × x. இப்போ என்ன வரும், 5 2 10, 5 5 25, 2 5 10, 0 0,
5 5 5 4 5 20 0 0 1 5 is 3 8 5 is 50 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 80 அப்போ டோட்டலாக அந்த பிரிட்ஜை வந்து அது கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்கு தான் 80 செகண்ட் வந்து எடுத்துருக்கு தான் அப்போ 80 செகண்ட்ஸ். ஓகேவா, இங்கே வந்து நம்ம ஹேரில் வந்து சொல்லணும்னு தேவையில்லை, ஏன்னா இப்போ செகண்டில் தான் அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால நம்ம செகண்ட்லேயே சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.